अन्मै तकवल पार्त्त वर्गिरों ओपीएस सगोदर नीकमें तकवल वेळियागियुळ्ळदु சசிகலாவை சந்தித்து பேசிய நிலையில் அதிமுக தலைமை இந்த நடவடிக்கையை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறது அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் சகோதரர் ஓ ராஜா நீக்கம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த முடிவை ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் கூட்டாக அறிவித்துள்ளனர் இதனை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சசிகலாவை சந்தித்து பேசிய நிலையில் தற்பொழுது ஒரு அறிவிப்பை அதிமுக வெளியிட்டுள்ளது இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சந்தானம் வழங்க கேட்கலாம் சந்தானம் இதைப் பற்றின விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் தீபிகா நேற்று திருச்செந்தூரில் சசிகலாவை அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சகோதரர் ஓ ராஜா தன்னுடைய ஆதரவாளர்கள் அதே போன்று அதிமுக தேனி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுடன் திருச்செந்தூரில் நேற்று சந்தித்திருந்தார் கடந்த மூன்று நாட்களாகவே அதிமுகவில மீண்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என தேனி மாவட்டத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டு அதனை அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளரிடம் வழங்கியிருந்தனர் அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா எதிர்ப்பு தெரிவித்தும் பல்வேறு கருத்துகள் அதிமுகவினுடைய வட்டாரத்திலிருந்து தொடர்ச்சியாக வந்திருந்தது குறிப்பாக பார்த்தோம்னா அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தார் அதே போன்று இது தொடர்பாக கட்சியில மீண்டும் சசிகலா இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றால் கட்சியில மீண்டும் குழப்பம் ஏற்படும் இது கட்சியினுடைய வளர்ச்சியை தான் தடுக்கும் என அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்திடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசியதாக கூட தகவல்கள் கிடைத்திருந்தது இந்த நிலையில தான் ஓபிஎஸ் உடைய சகோதரர் நேற்று தன்னுடைய ஆதரவாளர்களுடன் நேற்று திருச்செந்தூர்ல சசிகலாவை சந்தித்திருந்தார் இந்த நிலையில சசிகலாவை சந்தித்த அனைவரையுமே தற்போது கட்சியிலிருந்து நீ அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி அதிமுகவினுடைய தலைமை சார்பாக ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருமே இணைந்து தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் நேற்று முதல் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட நிர்வாகிகளை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கி வந்த நிலையில தற்போது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளருடைய சகோதரராக இருந்தாலும் கூட சசிகலாவை சந்தித்தால் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கும் வகையில் தற்போது அனைவருமே கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கடந்த வாரம் சசிகலாவை டிநகரில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சந்தித்த அனைவரையுமே விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளை நேற்று நீக்கி அதிமுக தலைமை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் தற்போது சசிகலாவை சந்தித்த அனைவருமே தற்போது உத்தரவிற்கு அதிமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமா அதிமுக தலைமை சார்பாக சசிகலா என்பவரை மீண்டும் கட்சியில சேர்க்க மாட்டோம் என்பதுதான் வந்து என்பதை வெளிக்காட்டும் விதமாகவே இந்த அறிவிப்பை இந்த நடவடிக்கையை பார்க்கணும் குறிப்பா பார்த்தோம்னா ஓபிஎஸ் உடைய சகோதரராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட சசிகலாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பட்சத்தில் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்ற தெரிவிக்கும் வகையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பரவலாக பார்த்தோம்னா அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக கூடிய ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது சசிகலாவை நேரில் சந்தித்தவர்களை உடனடியாக கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே சசிகலாவுக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமி குறித்து தவறாக பேசியதாக அன்பர் ராஜா கட்சியிலிருந்து நீக்கம் செய்திருந்தார் அதனை தொடர்ச்சியா பார்த்தோம்னா சசிகலா வெளியின மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் போது சசிகலாவை சந்திக்கும் நபர்கள் அதே போன்று சென்னை டி நகர்ல வந்து சந்தித்த நபர்கள் என தொடர்ச்சியாக சசிகலாவுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதை அதிமுக சார்பாக நீக்கப்பட்டு வந்திருந்தார் இந்த நிலையில தான் தற்போது இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி வேண்டும் குறிப்பாக கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் பார்த்தோம்னா 20 தொகுதிகள் கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலில் அமமுக காரணமாக தான் தோல்வி அடைந்தோம் அப்படின்னும் அதே போல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் அந்த பகுதிகளில் தோல்விக்கான முக்கிய காரணம் அமமுக அதிமுக என ஒரே கட்சி இரண்டாக பிரிந்து இருக்கிறது எனவே கட்சியை விட்டு விலகிய நபர்கள் ஒன்று சேர்க்க வேண்டும் என தேனி மாவட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து தற்போது நேற்று அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளருடைய சகோதரர் ராஜா நேற்று சந்தித்திருந்தார் இந்த நிலையில தான் தற்போது அனைவரையுமே கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கி அதிமுக தலைமையிலிருந்து வெளியாகி இருக்கிறது சந்தானம் ஓபிஎஸ் சகோதரர் ஓ ராஜா நீக்கம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ள இந்த நிலையில் மேலும் 38 பேரை வந்து கட்சியிலிருந்து நீக்கினதா அறிவிப்பு வெளியாகியிருக்கு
இதை பற்றின விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தீபிகா, அதாவது நேற்று திருச்செந்தூர் இரண்டு நாள் சுற்றுப்பயணமா வந்து சசிகலா நேற்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்டிருந்தார். தூத்துக்குடி விமான நிலையம் சென்று அங்கிருந்து சென்று நேற்று இரவு திருச்செந்தூர்ல அங்கிருந்தார். திருச்செந்தூர்ல ஓ ராஜா மற்றும் அதே போன்று கடலூர் தேனி மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் என 38 நபர்கள் நேற்று நேரடியாக சென்று சசிகலாவை சந்திக்க சென்றிருந்தனர். ஓ ராஜா உட்பட அனைவருமே நேற்று அந்த சசிகலா தங்கியிருக்கக்கூடிய தனியார் வீட்டத்தில் சந்தித்திருந்தார். தற்போது அந்த 38 நபர்களையுமே நீக்கிதான் இந்த தலைமையிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவில மீண்டும் சசிகலா இணைப்பதற்கான வாய்ப்பை துண்டிக்க ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகவே நடைபெற்று முடிந்த செயற்குழு கூட்டத்துல அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும். அதே போல பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரண்டு பதவியுமே ஒற்றை வாக்கு முறையில தேர்ந்தெடுக்கப்படும் என்ற சட்டத்திருத்தம் மேற்கொண்டதன் காரணமே அதிமுகவில சசிகலா உள்ளே வருவதற்கு ஏதேனும் ஒரு தலைமை முடிவெடுத்தால் கூட அதில் இரண்டாவது தலைமைக்கு மாற்று கருத்து இருந்தால் அது சேர விடாமல் தடுப்பதற்காகவே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தனர். குறிப்பாக சசிகலாவை பொறுத்தவரை ஓ பன்னீர்செல்வம் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருந்தே கட்சியில சேர்க்க வேண்டும், இரண்டாக இருக்கக்கூடிய கட்சியை இணைக்க வேண்டும் என பல்வேறு இடத்துல சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்கிறார். இருந்தாலுமே கூட தற்போது வரை அதிமுகவினுடைய இணைஞ்சிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சார் இருந்தாலும் சரி, அதே போன்று அதிமுகவினுடைய முக்கிய நபர்களாக செயல்படக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, சி வி சண்முகம் உள்ளிட்டோர் பார்த்தோம்னா இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்தார்கள். குறிப்பா பார்த்தோம்னா எப்போதுமே அதிமுகவில் சசிகலாவை இணைக்க வேண்டும் என்று இந்த தஞ்சாவூர் தேனி அந்த மாவட்டங்களை சார்ந்தவங்களை மட்டும்தான் கடந்த ஆண்டுகள் கூட கட்சியிலிருந்து நீக்கியவர்களை கட்சியில இணைக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது கூட சசிகலாவை கட்சியிலிருந்து சேர்க்கக்கூடாது என்றும் கட்சியில எப்போதும் சசிகலா இருக்கக்கூடாது என அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கட்சி தலைமையில வழங்கியிருந்தாங்க. தொடர்ச்சியா சசிகலாவை இணைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை சசிகலா கட்சியில் இணைவதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் சரி ஒன்றிணைய வேண்டும், அதே போன்று இந்த தோல்விக்கான காரணம் குறித்து அதிமுகவினுடைய தலைமை தங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என பல்வேறு முறை ஓபிஎஸ் மற்றும் சசிகலா சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக சசிகலாவை கட்சியில் இணைக்கக்கூடாது என்ற திட்டத்தில் அதிமுகவினுடைய இணைஞ்சி ஒருங்கிணைப்பாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி தீர்வாக இருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்போது நேற்று சசிகலாவை சந்தித்த அனைவரையுமே கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தீபிகா.